ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியில் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். அப்படி நான் கவனிக்க தவறின ஒரு விஷயந்தான் இது. நம்மளோட சாயி ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு பக்தருக்கு அவரோட உடல்நிலையை சரி செய்வதற்காக அந்த பக்தரை வந்து லக்ஷ்மி கோவிலுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. இப்போ நீ உடனே அந்த கோவிலுக்கு போ, அந்த கோவில் வாசலில் ஒரு கருப்பு நாய் இருக்கும், அந்த கருப்பு நாய்க்கு வந்து தை சாதம் கொடு, உன்னோட உடல்நிலை சரியாகிறேன்னு சொல்லுவார். அந்த பக்தரும் வந்து எப்படி இவர் போயிட்டு கருப்பு நாய்க்கு போய் சாப்பாடு வச்சா என்னோட உடல்நிலை சரியாகிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு நாயின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. நான் போகிற நேரத்தில் அந்த கோவிலுக்கு வெளியே கருப்பு நாய் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே போவார். சாய் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கருப்பு நாயும் இருக்கும், இவரும் தை சாதமும் கொடுப்பார், அவரோட உடல்நிலையும் சரியாகும். அந்த ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நான் வந்த டைமில் இந்த கோவிலில் வந்து ஆரத்தி வந்து உள்ளுக்கில் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் இந்த நாயை நான் வந்து கவனிக்கல, இந்த கருப்பு நாய் படுத்திருந்ததை கவனிக்கல. நான் பாட்டு ஸ்பீடாக வந்து போயிட்டேன். இப்போ வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோலாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது கருப்பு நாய் வந்து படுத்திருக்கு. ஒரு 2 செகண்ட் மட்டும்தான் அது வந்து வீடியோவில் வந்து வந்திருக்கு. நான் சுத்தமாக கவனிக்காமல் கோவிலுக்குள்ளே வந்து போயிட்டேன். ஏன்னா கோவில் வந்து ஆர்த்தி நடந்துகிட்ருக்கு, ஆர்த்தி முடியறதுக்கு முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு, அதாவது ஃபோனில் கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உள்ளுக்குள்ளே போயிட்டேன். வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு போனோம், ஆர்த்தி பார்க்கலாம். சாய் இந்த மாதிரி தான் சீரியல் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு அதிசயத்தை நம்மளை சுற்றி நடத்திக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம ஒரு சில நேரத்தில் கவனிப்போம், ஒரு சில நேரத்தில் கவனிக்காமல் விட்டுருவோம். சீரடியில் மட்டும் கிடையாது, சாயை பத்திர நினைவுகள் நம்மளோட மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்மளை சுற்றி எப்பொழுதும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வாங்க கோவிலுக்கு போகலாம், ஆரத்தி பார்க்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.
ஜெய் ஜெய் சாய்.